உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோவிந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோவிந்த், அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பல கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தரணி, உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்துல வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 108 வடமாலையில வந்து பக்தர் சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி எடுத்து வருகிறார். அதாவது பார்த்தோம்னா மார்கழி மாதம் அமாவாசை என்று அனுமன் அவதரித்தார், அந்த நாளே அனுமன் ஜெயந்தி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில பார்த்தோம்னா நாமக்கல் நகர் மையப்பகுதியில் வந்து 18 உயரம் கொண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அனுமன் ஜெயந்தியான இன்று 108 வடமாலைகள் சாத்தப்பட்டது. அதாவது சரியாக அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடைத்திருக்கப்பட்டு வடமாலையில் காட்சி அளித்தார். விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு மகா தீபாரதி நடைபெற்றது. தொடர்ந்து பார்த்தோம்னா நாமக்கல், சேலம், கரூர், திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்திலிருந்து பல மாவட்டங்களுக்கு வந்த பக்தர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு காலை முதல் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாட்டால் கோடி நன்மை கிடைக்கும் என்று ஐதீகம் உண்டு. அதன் அடிப்படையில் இன்று கட்டுக்கடங்க கூட்டத்தால் பக்தர்கள் காட்சி அளித்து வருகிறார். காலை 11 மணி வரை வடமாலை அலங்காரத்தில் பக்தர்கள் காட்சி அளிக்கும் ஆஞ்சநேயர், 11 மணி பிறகு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற உள்ளது. அதன் பிறகு 1 மணி அளவில் விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு உள்ளது. அந்த தங்க கவசக்கான திரளான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். அப்போது பார்த்தோம்னா அந்த 108 வடைகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது. இந்த ஆஞ்சநேய ஜெயந்தி விழாவில் பாதுகாப்புக்காக நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட போலீசார் வந்து தற்போது 500 மேற்பட்ட போலீசார் வந்து தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தரணி, அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்த்ராஜ்.